ஒரு நான்வெஜ் பொருள் இருந்தா கூட அப்படியே சந்தோஷமா சாப்பிட்டா அதுலயும் சிக்கன்லாம் ஃபேவரட் கோர் தான் சொல்லணும் ரொம்ப பிடிக்கும் சோ அதுல வந்து எனக்கு நம்ம ஹேக் செய்ய போறோம் எனக்கு வந்து செம்ம எக்ஸைட்டடா இருக்கு என்னென்ன புதுசு புதுசா சாப்பிட போறோம் டேஸ்டா இருக்கும் அப்படின்னு சொல்லி நிறைய தாட்ஸ் எல்லாம் போயிட்டு இருக்கு சோ அதுக்கு முன்னாடி நீங்க ஃபர்ஸ்ட் டைம் ஜெனிஸ் எக்ஸ்போல வந்திருக்கீங்கன்னா மறக்காம ஜெனிஸ் எக்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க பெல் ஐக்கன் பிரஸ் பண்ணிக்கோங்க சோ அப்போ எக்ஸ்பீரியன்ஸ் நோட்டிபிகேஷன் வரும் வாங்க இப்ப வீடியோக்குள்ள போலாம் ஒரு சின்ன விஷயம் கூட ஷேர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு நினைச்சேன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா மீஷோ அப்படின்னு ஒரு ஆப் இருக்கு ரீசெல்லிங் ஆப் அதுல வந்து ப்ராடக்ட்ஸ் வாங்கிக்கவும் செய்யல விற்கவும் செய்யல ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி ஒரு ஆப் அது சாதாரண கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் வாங்கினா சோ இப்ப அதுதான் உங்களுக்கு நான் காமிக்க போறேன் ஒரு குட்டி ஹால் மாதிரி வச்சுக்கலாமே சோ இதோட காஸ்ட் வந்து 415 பட் இப்ப டீல்ஸ் போயிட்டு இருக்கனால எ
வந்து கொஞ்சம் டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஸ்கிரீன்ஷாட் இன்சர்ட் பண்ற பாத்து வாங்கிக்கோங்க. அண்ட் இந்த ஜீன் வந்து ஆங்கிள் எஃபெக்ட் இது செம்மையா இருந்துச்சு, பட் ரொம்ப பிளெக்சிபிள் இல்ல. சோ இது வந்து நம்ம வந்து வீட்டுக்கு போறதுக்கு அண்ட் ரஃப் யூஸ்க்கு நிறைய யூஸ் பண்ணிக்கலாம், சூப்பரா இருந்துச்சு. சோ நெக்ஸ்ட் வந்து ஒரு குர்த்தி செட் வாங்கியிருந்தேன். எனக்கு வந்து பிளாக் அண்ட் ஒயிட்ல வந்து குர்த்திஸ் வந்து ரொம்ப பிடிக்கும். சோ நான் பிளாக் கலர் குர்த்தி அண்ட் கோல்ட் டாட்டர்ட்ல வாங்கியிருந்தேன். இது செம்மையா இருந்துச்சு, சீரியஸா சூப்பரா இருந்துச்சு. என்னோட லைவோட தம்ப்நெயிலுக்கு நான் இதுதான் போட்டு வச்சிருந்தேன். சோ இதோட ஹேண்ட் வந்து எல்போக்கு மேல வரைக்கும் வரும்ல, அந்த ஹேண்ட் அண்ட் கீழே வந்து அந்த ஃப்ரில் கொடுத்துருக்காங்க. சோ இது கொஞ்சம் டிஃபரெண்டா அண்ட் கியூட்டா இருந்துச்சு. பேக்ல வந்து ஒரு நாட் அண்ட் ஒரு பா கழுத்து கொடுத்து நாட் கொடுத்துருந்தாங்க, நல்லா இருந்துச்சு. அண்ட் வந்து இதுக்கு வந்து பேண்ட் வந்து கோல்டு கலர், இதுவும் சூப்பரா இருந்துச்சு. ஆங்கிள் ஃபிட், இது ரொம்ப பிளெக்சிபிள், ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்துச்சு இந்த பேண்ட். அண்ட் இந்த பிளாக் டிரெஸ்ஸோட காஸ்ட் வந்து 675 நான் வாங்கினேன், பட் இது இப்ப வந்து டிக்ரீஸ் ஆயிருக்கு. ஸ்கிரீன்ஷாட் இன்சர்ட் பண்ணிடுறேன். தேர்ட் ப்ராடக்ட் வந்து ஒயிட் கலர் குர்த்தி வாங்கியிருந்தேன். சோ இது வந்து நெக் வந்து மெயினாவே நெக் தான் சொல்றது, நெக் நல்லா இருந்துச்சு. இங்க ஒரு ஹோல் கொடுத்து பட்டன் கொடுத்துருந்தாங்க, இது ரிமூவபிள் பட்டன் வேற, வேணா ரிமூவ் பண்ணிட்டு கூட போட்டுக்கலாம். இப்ப இது ரிமூவ் பண்ணிட்டேன். அண்ட் கையும் நல்லா இருந்துச்சு. இது வந்து எல்போக்கு மேல வரும்ல அந்த கை, பார்த்தா ரெண்டு லேஸ் அந்த கை தான் இது. அண்ட் இங்க அந்த பட்டன் கொடுத்து இந்த ஸ்லீவுக்கு ஒரு டிசைன் கொடுத்தாங்க, அதுவும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. இதோட ரொம்ப ஒரு பெரிய ஹைலைட்டே இந்த கீழே தான், இந்த கீழே டிசைன் தான். இது தைல இருந்து அப்படி ஆரம்பிச்சு கீழே வரைக்கும் அது வந்து இந்த இது தொங்கும். இது பேர் தெரியல எனக்கு, பட் செமையா இருந்துச்சு. சோ இதோட காஸ்ட் வந்து 415, இப்ப இது டிக்ரீஸ் ஆயிருக்கு. கடைசி ப்ராடக்ட் வந்து பிளேட்ஸ். சோ நீங்க வந்து கிரீன் பிளேட் மாத்துங்க, கிரீன் பிளேட் மாத்தி ஒரு பிளேட் வாங்கிருந்த பிளேட் சூப்பரா இருந்துச்சு. நான் பொட்டேட்டோ ஹேக்ஸ் முன்னாடி போட்டிருந்தேன். இந்த வீடியோ ஃபுல்லாவே சிக்கன் ஹேக்ஸ் அந்த பிளேட்ஸ் தான் காமிச்சிருப்பேன். அந்த பிளேட்டோட ரேட் வந்து 422. நான் ஸ்கிரீன்ஷாட் இன்சர்ட் பண்றேன், அதை பாத்துக்கோங்க. சூப்பரா இருந்துச்சு அந்த பிளேட்டும், பாக்கவே கிளாசியா அண்ட் டிஃபரெண்ட் ஷேப்ல இருந்துச்சு. சோ இவ்வளவுதான் நான் வந்து மீஷோல இருந்து வாங்க ப்ராடக்ட்ஸ், எல்லாமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. அண்ட் எனக்கு ட்ரெஸ் ரொம்ப கம்ஃபர்டபுளா இருந்துச்சு, பிளேட்டும் நல்லா இருந்துச்சு. சோ நான் வாங்குற ப்ராடக்ட் நீங்க வாங்குறீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல வந்து நான் கோட்ஸ் அண்ட் லிங்க் கொடுக்குறேன், நீங்க பாத்து வாங்கிக்கோங்க. அண்ட் வந்து இதோட கம்ப்ளீட் போட்டோஸ் வந்து நான் இன்ஸ்டாகிராம்ல போஸ்ட் பண்ணிருக்கேன், நீங்க கம்ப்ளீட் போட்டோஸ் பாக்கணும், நீங்க அது கூட போய் பாத்துக்கோங்க. மீஷோல ஏர்ன் பண்றது ரொம்பவே ஈஸி. டிஸ்கிரிப்ஷன்ல இருக்க லிங்க கிளிக் பண்ணி மீஷோ ஆப்பை டவுன்லோட் பண்ணுங்க. டவுன்லோட் பண்ணிட்டு உங்களுக்கு என்ன ப்ராடக்ட் நீங்க சேல் பண்ணு நினைக்கிறீங்களோ அது வந்து எல்லாருக்குமே ஷேர் பண்ணுங்க. உங்களோட சோசியல் மீடியா குரூப்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுங்க. இன்கேஸ் கஸ்டமருக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா அந்த ப்ராடக்ட்டுக்கு மார்ஜின் பிரைஸ் செட் பண்ணலாம். இப்போ வந்து அந்த ஒரு குர்த்தி வந்து ஒரு 200 ரூபீஸ் தான், நீங்க 250 அப்படின்னு வச்சு வந்து அதை சேல் பண்ணலாம். நீங்க சேல் பண்ண உடனே நீங்க வச்சு எக்ஸ்ட்ரா 50 ரூபீஸ் வந்து டைரக்டாவே உங்க அக்கௌண்ட்டுக்கு வந்து டிரான்ஸ்பர் ஆயிடும். ரொம்பவே சிம்பிள். இப்பவே ஏர்ன் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்க. வாங்க போய் வீடியோக்குள்ள போலாம். சோ ஃபர்ஸ்ட் ஹேக்குக்கு நம்ம சிக்கன் லெக் வச்சு ஒரு ரெசிபி பண்ண போறோம். அது ஆக்சுவலி வந்து ஃப்ரைட் ஆகி வரும்போது வந்து கேஎஃப்சி சிக்கன் வந்து இருக்கு. என்ன பண்றாங்க அப்படின்னா லெக்ஸ் எடுத்துக்கிறாங்க, வெறும் லெக் பீஸ் மட்டும் தான் எடுக்கிறாங்க. சோ லெக் பீசஸ் வந்து ஃபர்ஸ்ட் வந்து அவங்க ஃப்ளோர்னு போட்டிருக்காங்க. சோ நம்ம வந்து மைதா மாவு, மோஸ்ட் ஆஃப் ஃப்ளோர்னு போட மைதா மாவு தான் இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் மைதா மாவுல டிப் பண்ணிக்கிறாங்க, அதுக்கப்புறம் எக்ல டிப் பண்றாங்க, அப்புறம் பிரெட் கிரம்ஸ்ல டிப் பண்றாங்க, அதுக்கப்புறம் திருப்பி எக்ல டிப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் கார்ன்ஃபிளேக்ஸ், அதாவது அவங்க சீரியல்ஸ் போட்டோம், அதாவது கார்ன்ஃபிளேக்ஸ் கார்ன்ஃபிளேக்ஸ் நம்ம சாப்பிடுவோம்ல, அந்த கார்ன்ஃபிளேக்ஸ் மேல திருப்பி டிப் பண்ணிட்டு பொறிச்சு எடுக்கிறாங்க. பாக்க கேஎஃப்சி சிக்கன் மாதிரி செம்மையா இருக்கு. சோ பாக்கவே அப்படியே நாக்குலாம் ஊறுது. சோ ஒர்க் அவுட் ஆகுது, அதெல்லாம் டெஸ்ட் பண்ணி பாக்கலாம். கேஎஃப்சி சிக்கன்
என்னன்னு தெரியல, இது ஆக்சுவலி என்ன பேர் தெரியல, நானே கேஎஃப்சி சிக்கன் அப்படின்னு பேர் வச்சிருக்கேன். சோ அது ரெடி ஆயிடுச்சு பாருங்க எவ்வளவு அழகா இருக்குன்னு. சோ இப்ப நம்ம இந்த டேஸ்ட் பண்ணி பாக்கலாம். பார்த்தாலே உண்மையான சொன்ன மாதிரியே நேர்ல பாக்கும் அப்படியே எச்சு ஊறுது அப்படி இருக்கு. நம்ம டேஸ்ட் பண்ணி பாக்கலாம். பிரசன்டேஷன் செம்மையா இருக்கு, சூப்பரா இருக்கு, சூப்பரா இருக்கு. அது வெளியில அப்படியே செம்ம கிறிஸ்பியா இருக்கு. நம்ம வந்து இந்த கார்ன்ஃபிளேக்ஸ் போடுறோம்ல, அது அப்படியே முறுமுறு முறுமுறுன்னு இருக்கு, கடிக்கும் போது செம்மையா இருக்கு. சோ சீரியஸா சூப்பர். இது வந்து செம்ம ஒரு ஸ்நாக் அப்படின்னு சொல்லலாம், செம்மையா இருக்கு. சோ கண்டிப்பா ட்ரை பண்ண பாருங்க. அண்ட் பிரெட் கிரம்ஸ் இல்ல அப்படின்னு சொல்லி ஃபீல் பண்ண தேவையில்ல. பிரெட் கிரம்ஸ் வந்து நம்ம ஒன்னும் ரொம்ப கஷ்டமான வேலை கிடையாது. நார்மல் பிரெட்டை வாங்கிட்டு அது நல்லா வெறும் சட்டில அப்படியே டோஸ்ட் பண்ணி எடுத்துட்டு அரைச்சிருங்க, அவ்வளவுதான் பிரெட் கிரம்ஸ். சோ அது வந்து வீட்டுல நம்ம செஞ்சிடலாம், கடைக்கு போய் வாங்கணும் அப்படின்ற அவசியமே இல்ல. சோ இதுதான் இன்கிரீடியன்ஸ், சூப்பரா இருக்கு, ரொம்ப சிம்பிளான இன்கிரீடியன்ஸ், செம்மையா ஒரு செய்யற ஒரு ஸ்நாக் அப்படின்னு சொல்லணும். இந்த ஹேக் வந்து 10/10 கொடுக்குறேன். வாங்க இப்ப நெக்ஸ்ட் ஹேக் போலாம். சோ இந்த ஹேக்ல வந்து மேகிய வச்சு, மேகி இல்ல பண்ணாத அந்த மேகி இருக்கும்ல, சோ அதை வச்சு நம்ம ஒரு ஸ்நாக் செய்ய போறோம். என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிக்கன் வந்து எதுலயோ டிப் பண்றாங்க, அதுக்கப்புறம் மேகியில மேகி அந்த உடச்ச மேகிஸ்ல அப்படியே போட்டு ஃப்ரை பண்றாங்க. அவங்க என்ன மாவு யூஸ் பண்ணாங்க அப்படின்னு சொல்லவே இல்ல. சோ நானே வந்து ஏதாவது அவங்க அந்த டெக்ஸ்டர்ல வர மாதிரி மாவு வந்து ட்ரை பண்ணிட்டு அதுக்கப்புறம் நான் உங்களுக்கு சொல்றேன் ஒர்க் அவுட் ஆகுது இல்லை டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட மேகி சிக்கன் ரெடி ஆயிருக்கு. சோ பார்க்க செம்மையா இருக்கு, அண்ட் இது ரொம்ப கிறிஸ்பியா இருக்கு. சோ இப்போ நம்ம டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். டேஸ்ட் பண்ணி பார்த்து நான் என்ன செஞ்சேன் அப்படின்னு சொல்லி உங்களுக்கு சொல்றேன். இதுவுமே செம்மையா இருக்கு, பட் இதுல வந்து இந்த மேகி ஃப்ரை பண்ணல, அதோட டேஸ்ட் கொஞ்சம் டாமினா இருக்கு. சிக்கன் வந்து கொஞ்சம் லேட்டா டேஸ்ட் வர மாதிரி அப்படின்னு தெரிஞ்சது எனக்கு. மத்தபடி சூப்பரா இருக்கு, கிளியரா சொல்லுமே அப்படின்றதுக்காக நான் வந்து எப்படி சொல்றேன், இந்த மாதிரி தான் தெரியுது அப்படின்னு சொல்லிட்டு. சோ கண்டிப்பா நீங்க ட்ரை பண்ணி பாருங்க, அது ரொம்ப ஈஸியான ஒரு ரெசிபி அப்படின்னு தான் சொல்லணும். ஏன்னா மேகி ஆல்ரெடி எல்லா வீட்லயுமே இருக்கும். சோ அந்த மசாலா வந்து நம்ம நூடுல்ஸ் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அது சூப்பரா தான் இருக்கு, கண்டிப்பா ட்ரை பண்ணுங்க. இந்த ஹேக் 10/10 கொடுக்குறேன். வாங்க அப்ப நெக்ஸ்ட் ஹேக் பாலாம். சோ இந்த ஹேக் பாக்குறதுக்கே அப்படியே ஒரு கேஎஃப்சி பாப்கார்ன் மாதிரி இருக்கு பாக்குறதுக்கு, பட் டேஸ்ட் எப்படி இருக்கும் தெரியாது. சோ என்ன பண்றாங்க அப்படின்னா, வெறும் சிக்கனை பிளேஸ்ல போட்டு டிப் பண்ணிட்டு அப்படியே பொறிக்கிறாங்க. அண்ட் அது பார்க்க வந்து கேஎஃப்சி பாப்கார்ன் சிக்கன் லுக் கொடுக்குது. சோ இது ஒர்க் அவுட் ஆகுதா அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு உண்மையாவே செம்ம டவுட்டு. இது ஒர்க் அவுட் ஆகுதா இல்ல டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம். நம்மளோட கேஎஃப்சி பாப்கார்ன் ஆக்சுவலி பாக்குறதுக்கு அதே மாதிரி லுக் தான் கொடுக்குது. பட் இதுல என்ன அப்படின்னா, அவங்க வெறும் மாதிரியே போட்டு எடுத்தாங்களா, அப்படி போடும்போது எனக்கு லேஸ் எதுவுமே ஒட்டவே இல்லை. நான் என்ன பண்ணேன் அப்படின்னா, உப்பு பெப்பர் லைட்டா போட்டு அப்ப கொஞ்சோட மஞ்சள் தூள் நல்லா மிக்ஸ் பண்ணா கொஞ்சம் தண்ணி விடும்ல, உப்புல கொஞ்சம் தண்ணி விட்டது, அதுக்கப்புறம் வந்து நம்ம டிப் பண்ணி எடுத்தா வந்து பெர்ஃபெக்டா இருக்கு. அதே மாதிரி கொஞ்சம் உப்பும் வேணும்ல நம்மளுக்கு கொஞ்சம் சாப்பிட. சோ நான் அதை ட்ரை பண்ணி பார்த்தா சூப்பரா இருக்கு, நம்ம எதுவும் மென்ஷன் பண்ணல. சோ இப்ப நம்ம சாப்பிடலாம். வேற லெவல், செம்மையா இருக்கு. என்ன அப்படின்னா, நீங்க வந்து அப்படியே கேஎஃப்சி பாப்கார்ன் வந்து மனசுல வச்சுட்டு அப்படியே டேஸ்டா இருக்கா அப்படின்னு ட்ரை பண்ணக்கூடாது. பட் சூப்பரா இருக்கு. அந்த கேஎஃப்சி பாப்கார்ன் வந்து உங்களை ஹெர்ப்ஸ் தான் சேர்ப்பாங்க, பட் அதெல்லாம் இல்லாம ஒரு கேஎஃப்சி பாப்கார்ன் சிக்கன் நீங்க செய்யணும்னா எப்படி இருக்கும் அப்படின்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுங்க. அதே மாதிரிதான் இது இருக்கு. நான் சுத்தமா எக்ஸ்பெக்ட் பண்ண கூட சொல்ல நிறைய டவுட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. இவ்வளவு டவுட்ஸோட நான் செஞ்ச இந்த ரெசிபி வந்து இவ்வளவு அழகா வந்திருக்குன்னா வேற லெவல். அண்ட் இது வந்து நீங்க ரொம்ப அப்படியே எக்ஸ்பென்சிவ் கூட கிடையாது. நீங்க ஒரு சிக்கன் வாங்கிக்கோங்க, அதுக்கப்புறம் 10 ரூபாய்லாம் 5 ரூபாய் லேஸ் வாங்கலாம் போடுவோம். அதுல வந்து நீங்க அப்படியே டிப் பண்ணிட்டு ட்ரை பண்ணா போதும், ஒரு சூப்பரான ஒரு ஸ்நாக், ஈவினிங் ஸ்நாக்கா மாறிடுது. அண்ட் இந்த கெஸ்ட் எல்லாம் வரும்போது குடுக்கறதுக்கும் சரி, நம்ம சாப்பிடறதுக்கே சரி, இது சூப்பரான டிஷ். சோ இந்த ஹேக்குமே 10/10 கொடுக்குறேன். வாங்க அப்ப நெக்ஸ்ட் ஹேக் போலாம். சோ இந்த ஹேக்லயுமே நம்ம திருப்பி லேஸ் தான் ஆட் பண்ண போறோம். என்ன பண்றாங்க, லேஸ் பேக்கெட் உள்ளே நம்ம நல்லா லேஸ் வந்து கிரஷ் பண்ணிக்கணும். கிரஷ் பண்ணிட்டு அதுக்குள்ள வந்து ஃப்ரைடு சிக்கன், குட்டி குட்டி ஃப்ரைட் சிக்கனா போடுறாங்க. அதுக்கப்புறம் அவங்க 4-5 பேக்கெட்ஸ் வச்சிருக்காங்க, அதுக்கு வந்து ஒன்னொன்றுக்கு ஒன்று இன்க்ரீடியன் ஆட் பண்றாங்க. ஸோ நம்மளும் நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை மாதிரியே பண்ணிக்கலாம். ஸோ அதாவது இதுக்கப்புறம் கடைசியாக முட்டை ஊற்றி அதை வந்து ஒரு 30 மினிட்ஸ் வந்து வாட்டர்ல பாயில் பண்றாங்க. அண்ட் அதை எடுக்கும் போது அது ஒரு நல்ல டிஷ்ஷாக வருது. பேர் என்னத்தில நம்ம வந்து முட்டை பாயில், நம்மளா பேர் வச்சுக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு டிஷ் செய்யறாங்க. ஸோ எக் அண்ட் சிக்கன் காம்போல ஒரு டிஷ், ஓகேவா? ஸோ செய்யறாங்க, இது ஒர்க் அவுட் ஆகுது, அதெல்லாம் டெஸ்ட் பண்ணி பார்க்கலாம்.
காம்போ இப்படிதான் வந்திருக்கு போட் மதுரைல பாக்க சரி இப்படிதான் ஆயிருக்கு அண்ட் இது 30 மினிட்ஸ் ஆகல எனக்கு ஒரு 40 மினிட்ஸ் ஆச்சு கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் ஆச்சு பட் நல்லா குக் ஆயிருக்கு சோ இப்போ நம்ம கட் பண்ணிரலாம் முட்டையிலே வந்து உப்பையும் பெப்பரையும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கிட்டேன் ஏன்னா எதுமே இருக்காதுல்ல அதனால ஆட் பண்ணேன் சோ இப்போ நம்ம கட் பண்ணிரலாம் சோ இது பாக்க இப்படிதான் இருக்கு நான் ஃபர்ஸ்ட் எல்லா பீசஸையும் வெட்டிடுறேன் சோ உள்ள நல்லாவே குக் ஆயிருக்கு சோ நான் எல்லாமே இப்படி பீஸ் போட்டுடுறேன் சோ நான் கட் பண்ணிட்டேன் அண்ட் கொஞ்சம் கெச்சப் வச்சிருக்கேன் சோ இது பாருங்க நல்லாவே குக் ஆயிருக்கு தெரியுதா சோ நல்லா குக் ஆயிருக்கு இதோட டேஸ்ட் எப்படி இருக்கு அப்படி சொல்லி இப்ப நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம் ஓகேயா இருக்கு என்னால கண்ட அந்த எக் வந்து உங்களுக்கு தெரியுமே எக் வந்து கொஞ்சம் ராவா இருந்தா கூட பிடிக்காது கொஞ்சம் வந்து இது அங்கங்க வந்து ரொம்ப டீப்ல வந்து கொஞ்சம் ரா டேஸ்ட் வருது நமக்கு அந்த முட்டை டேஸ்ட் வரும்ல பச்சை முட்டை டேஸ்ட் அந்த மாதிரி வருது அதனால தான் எனக்கு பிடிக்கலாம் நினைக்கிறேன் மத்தபடி சிக்கன் ஃப்ரை இருக்கு லேஸ் இருக்கு லேஸ் நல்லாவே நமத்துச்சு தண்ணி பட்டு ஒரு மாதிரி நமக்குள்ள அந்த மாதிரி நல்லா நமத்துருச்சு அது கிறிஸ்பி டேஸ்ட் அப்படிலாம் இல்ல அண்ட் லேஸ் ஒரு டேஸ்டே அப்படியே மறைஞ்சிருச்சு எக்லாம் பட்டு அப்படியே மறைஞ்சிருச்சு சோ ஆல் ஓவர் இந்த எக் லவ்வர்ஸ்க்குலாம் அது வந்து ரொம்ப சூப்பரா இருக்கும் ரொம்ப பிடிக்கும் எக் இருக்கு சிக்கன் இருக்கு சோ இது காம்போ பிடிக்கிறவங்களுக்கு இது சூப்பரா ஒரு பெரிய ஒரு ட்ரீட் அண்ட் செம்மையா இருக்கும் எனக்கு வந்து சுமாரா இருந்துச்சு பட் மத்தவங்களுக்கு எனக்கு தான் பிடிக்கல மத்தபடி சூப்பரான ஒரு டிஷ் தான் அதனால அந்த ஹேக் 10 out of 10 கொடுக்குறேன் வாங்க அப்ப நெக்ஸ்ட் ஸ்டெப் போலாம் சோ இந்த ஹேக்ல வந்து நம்ம ஒரு டைம் சேவிங் ஹேக் அப்படின்னு தான் சொல்லணும் இந்த ஹேக்ல என்ன பண்றாங்க அப்படின்னா சிக்கனை வந்து ஒரு பட்டர் பேப்பர் இல்ல பேட்ச்மென்ட் பேப்பர் மேல வச்சுட்டு அது மேல கார்லிக் பூண்டு அதுக்கப்புறம் உப்பு பெப்பர் போட்டு எண்ணெய் ஊத்திட்டு அதுக்கப்புறம் அதெல்லாம் போடுறாங்க போட்டுட்டு அதை அப்படியே ரேப் பண்ணிடுறாங்க கட்டிடுறாங்க அதுக்கப்புறம் வந்து வெஜிடபிள்ஸ் எல்லாம் சேர்த்துக்கிறாங்க அதுல இருந்து அவங்க என்ன சொல்ல வராங்கன்னா ஒரே டைம்ல எல்லாத்தையுமே குக் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க அதுக்கப்புறம் ரைஸ் போட்டு இதெல்லாம் சேர்த்து சாப்பிடுறாங்க ஒன் டைம்ல எல்லாத்தையுமே ஓவரால குக் பண்றதுக்கு அது ஒரு ஹேக் அப்புறம் நமக்கு ரொம்ப டைம் சேவ் ஆகும்ல டைம் சேவ் ஆகும் அண்ட் சிக்கனுக்கும் நிறைய இன்கிரீடியன்ஸ் யூஸ் பண்ணல சோ மணியும் சேவ் ஆகுது பட் இவங்க வந்து எவ்வளவு டைம் சொல்லவே இல்லை வெறும் பேக்கு தான் கொடுத்துருக்காங்க நானே தான் கொஞ்சம் கொஞ்சமா வச்சு டைம் எவ்வளவு ஆகுது அப்படின்னு சொல்லி இதை டெஸ்ட் பண்ணி பார்த்துதான் தெரியும் இது ஒர்க் அவுட் ஆகுது அதெல்லாம் டெஸ்ட் பண்ணி பாக்கலாம் சொல்றப்போ வெறும் உப்பு பெப்பர் போட்டு கொஞ்சம் இந்த கார்லிக் டேஸ்ட் மட்டும் லைட்டா வருது இது நம்மளுக்குலாம் பிடிக்குமான்னு தெரியல நம்மளுக்கு அப்படியே குழம்பு காரம் இது எல்லாமே வேணும் வெறுமானா இருக்கு இது எவ்வளவு பேருக்கு பிடிக்கும் அப்படின்னு தெரியல பட் ஓகே குக் ஆயிருக்கு நல்லாவே செம்மையா குக் ஆயிருக்கு உள்ள வரைக்கும் அந்த ஃபிளேஷ் நல்லாவே குக் ஆயிருக்கு இது எப்படி நான் செஞ்சேன் எவ்வளவு நேரம் ஆச்சு அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஒரு 10 minutes வச்சேன் ஆகல திருப்பி ஒரு 10 minutes வச்சா கொஞ்சம் ஆயிடுச்சு திருப்பி ஒரு 10 minutes வச்சா பக்கம் ஆயிடுச்சு அதான் 30 minutes மொத்தமா குக் ஆகுது 30 minutes ஆகுது சோ இதுல என்னன்னா எல்லாமே சேர்த்து வைக்கும்போது நம்மளோட கேப்சிகம் மட்டும் ஓவர் குக் ஆயிடுது 30 minutesல மற்றபடி எல்லாமே சூப்பர் ஸோ சூப்பராக வந்திருக்கு இந்த ஹேக்மே 10 out of 10 கொடுக்கலாம் நம்ம வந்து அவங்க கேப்சிகம் வச்சாங்களா அப்படின்னு தெரியல எனக்கு நான் வந்து நம்ம வீட்டில் இருக்க வெஜிடபிள்ஸ் தான் வச்சேன் இதெல்லாம் தேவையாக மட்டும் தான் வச்சேன் சூப்பரான ஒரு ஹேக் தான் டைம் அண்ட் மணி சேவிங் ஒரு வேலவல் ஹேக் ஸோ இந்த ஹேக்மே 10 out of 10 கொடுக்குறேன் ஸோ நம்ம எண்ட் ஆஃப் த வீடியோ வந்துட்டோம் என்னோட வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புறேன் ஸோ நான்வெஜ் லவர்ஸ் என்ன மாதிரி நான்வெஜ் லவர்ஸ் அப்படியே தீவிர ரசிகர்கள் இருந்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க பிகாஸ் எனக்கு சிக்கன் ரொம்ப பிடிக்கும் சோ வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஜெனி சார் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்கு பெல் ஐக்கன் பிரஸ் பண்ணுங்க சோ நெக்ஸ்ட் வீடியோஸ் நோட்டிபிகேஷன் வரும் லைக் பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே ஷேர் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சிக்கன் பிடிக்கும் அவங்க கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க என்ன இன்ஸ்டாகிராம் இன்னும் நீங்க ஃபாலோ பண்ணலாம் இன்ஸ்டாகிராம்ல ஃபாலோ பண்ணுங்க நம்ம நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம் until bye